ஹலோ எவ்ரி ஒன், இந்த வீடியோவில் நம்ம இந்த கோவிட்-19 பேண்டமிக் சிச்சுவேஷனில் நம்மளோட ஓரல் ஹைஜீனை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கலான்றதை பற்றி ஒரு சின்ன டிப்ஸ். ஸோ பேசிக்கான ஓரல் ஹைஜீன் ரொட்டீன்றது ரெண்டு டைம் ப்ரஷ் பண்ணுறது, ஒன் மார்னிங் அண்ட் நைட் பிஃபோர் கோயிங் டு பெட். ஸோ நிறைய பேர் வந்து நைட் ப்ரஷ் பண்ணுறத ஸ்கிப் பண்ணுறாங்க, ஆனால் நைட் ப்ரஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சாலிடாக ஒரு 8 hours கிட்ட நம்மளுடைய ஓரல் கேவிட்டி வாயில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்க போது, ப்ளஸ் அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்மளுக்கு எச்சில் சலைவாக வந்து சுரக்கிறது கம்மியாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு சொத்தப்பல் வர்றதுக்கான அதீத சான்சஸ் வந்து அந்த நேரத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணியிருக்கணும். தென் நார்மலாகவே நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து வாய் குப்பளிக்கிறது. ஸோ இந்த மாதிரி வாய் குப்பளிக்கிறது மூலமாக பல்ல கரையாடுறதையும் தவிர்க்கலாம், ப்ளஸ் சாதம் சிக்கி இருந்துச்சுன்னா அதுவுமே வந்து நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் சாதம் தங்காமல் இருந்தாலே நமக்கு சொத்தப்பல் வர்றதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். ஸோ சின்ன குழந்தைங்க இப்போ வீட்டிலையே இருக்கிறனால அதீதமான ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்க வேண்டியது நல்ல இனிப்பு பொருட்கள், அதுவும் பல்லில் ஒட்டும் தன்மை இருக்கக்கூடிய பொருட்கள் அவங்க அதிகமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா சொத்த வர்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ குறிப்பாக அந்த மாதிரியான பொருட்கள் எடுத்துக்கும் போது அவங்க அடுத்து தண்ணி குடிக்கிறாங்களான்றதை நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். ப்ளஸ் இப்போ இந்த சிச்சுவேஷனில் நிறையா பேர் வந்து சுடுதண்ணியில் உப்பு போட்டு வாய் குப்பளிக்கலாமான்னு கேட்குறாங்க. எஸ், அது மாதிரி நம்ம பண்ணுறது ரொம்ப நல்லது. நாங்களுமே சின்ன சின்ன மைனர் சர்ஜரிஸ் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் யூஸ்வலாக பேஷண்ட்டை வந்து இன்ஃப்ளமேஷன் கம்மி பண்ணுற, வீக்கத்தை கம்மி பண்ணுறதுக்கு நாங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கன்றது சொல்கிறது வழக்கம். ஸோ சின்னதாக எளிர் வீக்கும், மைல்டாக எளிர்லேருந்து ரத்தம் வருது அது மாதிரியான சிச்சுவேஷன் அப்போ கூட நம்ம சுடு தண்ணியில் உப்பு போட்டு வாய் குப்பளிக்கலாம். ஆனால் இப்போ ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டாக இருக்கிறாங்க, பிபி கூட இருக்குது அப்படின்னா அவங்க உப்பு ஜாஸ்தி போட்டு வாய் குப்பளிக்கிறத தவிர்க்கணும். இப்போ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் நிறையா பேர் வந்து டென்டிஸ்ட்டை வந்து பார்க்குறதுக்கு பயப்படுறாங்க, ப்ளஸ் டென்டிஸ்ட்டுமே எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸ் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ பல் கூச்சம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நிறையா பேஷண்ட்ஸ்க்கு வந்து இருக்கும். ஸோ பல் கூச்சம் இருக்க பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப சூடாகவோ ரொம்ப குளிர்ச்சியாகவோ சாப்பிட்றத தவிர்க்கலாம். ப்ளஸ் இப்போவே மார்க்கெட்டில் பல் கூச்சத்துக்கான நிறையா பேஸ்ட் வந்து மார்க்கெட்டில் வருது, அந்த மாதிரி பேஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக பல் கூச்சம் வர்றதுக்கு வந்து ஹார்ட் ப்ரெஷ் யூஸ் பண்ணுறது ஒரு காரணமாக இருக்கும். ஹார்ட் ப்ரெஷ் போட்டு, அதாவது ப்ரெஷ்லேயே ஹார்ட் மீடியம் சாஃப்ட்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ ஹார்ட் ப்ரெஷ் யூஸ் பண்ணும்போது பல் தேய்மானம் ஜாஸ்தி வந்து பல் கூச்சம் வர பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக சாஃப்ட் ப்ரெஷ்ஷுக்கு மாற வேண்டியது இருக்கும். இப்போ நீங்கள் டீசென்சிடைசிங் பேஸ்ட், அதாவது பல் கூச்சத்துக்கு பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா எந்த பல்லில் அதீதமான கூச்சம் இருக்குதோ அந்த பல்லில் வந்து இந்த பேஸ்ட்டை எடுத்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 minutes அந்த பல் நல்லா சோக்கார மாதிரி விட்டுறணும். தென் வந்து நம்ம அதை வந்து வாய்க்கு வந்து கொப்பளிச்சுக்கலாம். ஸோ இப்போ எளிர் வீக்கும், மைல்டான எளிர் வீக்கும், இல்லைனா ப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு ரத்தம் வருது அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட் வந்து பீட்டாடின் மவுத் வாஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ கோவிட்-19 சிச்சுவேஷனில் கூட பீட்டாடின் யூஸ் பண்ணால் வந்து கொரோனா வைரஸ் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குன்றது ஒரு சில ஸ்டடீஸ் வந்து ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து பார்த்தோம்னா எமர்ஜென்சி கேசஸ், பல் ரொம்ப வலி, சொத்த பல் வந்து ரொம்ப ஆழமாக போய் வலி வந்தாலோ, இல்லை பல் அடிப்பட்டு உடஞ்சிருந்தாலோ, இல்லை வந்து ஆல்ரெடி சொத்த பல் இருந்துச்சு இப்போ எனக்கு கீழே வந்து செலவு வச்சிருக்குன்றிருந்தாலோ அது வந்து ஒரு எமர்ஜென்சி ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கடைக்கு போய் நான் மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன் அந்த மாதிரி வந்து இல்லாமல் கரெக்டாக டென்டிஸ்ட்டை வந்து பாருங்கள். ஏன்னா வந்து இன்ஃபெக்ஷன் அப்போதைக்கு கம்மியாகிற மாதிரி இருக்கும், பட் திருப்பி திருப்பி அது ரெக்கரண்ட்டாக வர்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ ஆரம்பத்துலேயே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டால் இன்னும் நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ கொரோனா வைரஸ் அஃபெக்ட் ஆகிருக்க பேஷண்ட்க்கு ஓரல் கேவிட்டியில் வாயில் ஏதாச்சும் சிம்டம்ஸ் தெரியுமான்னு பார்த்தா ஸ்டடீஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. பட் ஒரு சில ஸ்டடீஸில் வந்து வாயில் வந்து அல்சர் வர மாதிரியான சான்சஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து நாக்கில் டேஸ்ட் சென்சேஷன் வந்து கம்மியாக இருக்கும், சுவை உணர்வு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு ஸ்டடீஸ் சொல்லியிருக்கு. ஸோ இது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு அன்யூஷுவல் சிச்சுவேஷன். ஸோ மாஸ்க் கண்டிப்பாக போட்டுக்கோங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதை மாதிரி பண்ணுறது மூலமாக நம்மளையும் நம்ம ப்ரிகாஷனோடு இருக்க முடியும், மிச்சவங்களையும் நம்மளால் பாதுகாக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நம்ம ரொம்ப பயப்படாமல் கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருந்தாலே எல்லாருமே சேஃபாக இந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளிவர முடியும்.